வணக்கம். தமிழ்நாடு புதுகை ஸ்டார் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. சீர்காழியில் குடி போதையில் இரவு நேரத்தில் கடைகளை சேதப்படுத்திய இளைஞர்களை கைது செய்யக்கோரி சாலை மறியல், போக்குவரத்து பாதிப்பு. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே நிம்மேலி கிராமத்தில் இரவில் குடி போதையில் கடை மற்றும் கடைகளுக்கு எதிரே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஸ்டால்கள் ஆகியவற்றை சேதப்படுத்தி வீடுகள் மீது கற்களை தூக்கி எறிந்து அராஜகமாக செயல்பட்ட இளைஞர்களை கைது செய்யக்கோரி நிம்மேலி கடை வீதியில் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இரவு நேரத்தில் குடிபோதையில் வந்த இளைஞர்கள் 4 பேர் கடை வீதியில் உள்ள டீ கடை சாலை ஓரம் வைக்கப்பட்டுள்ள ஸ்டால்களை உடைத்து அராஜகத்தில் ஈடுபட்டதுடன் கற்களை கொண்டு தெரு விளக்குகளை உடைத்து சேதப்படுத்தி உள்ளனர். இதைத் தொடர்ந்து நிம்மேலி கடை வீதியில் உள்ள சிமெண்ட் கடை ஒன்றின் பெயர் பலகையை உடைத்தும் வெளியில் வைக்கப்பட்டிருந்த ஸ்டாலை அடித்து சேதப்படுத்தி உள்ளனர். தொடர்ச்சியாக இதுபோன்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வந்ததால் ஆத்திரமடைந்த பகுதி மக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து அங்கு வந்த சீர்காழி காவல்துறையினரிடம் தொடர்ந்து இதுபோன்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வரும் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். காவல்துறையினர் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்ததன் அடிப்படையில் தற்காலிகமாக சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதனால் சீர்காழி வடரங்கம் செல்லும் சாலையில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இச்சம்பவத்தில் ஈடுபட்ட ஒருவர் நேற்றுதான் சிறையில் இருந்து விடுதலை செய்யப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. வாங்க.